கேட்டாரு. மேடம், இப்போ இது வந்து ஒரு அவேர்னஸ் க்வெஸ்சனா வச்சுக்கோங்க, நீங்க பொதுவா மக்களுக்கு வந்து தெரிய வேண்டியது, இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஆர்டிசம் குழந்தையா பிறக்குதுன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க என் பையனுக்கு வந்து வேற ஏதோ வந்துருச்சு, இனிமே என் பையன் வந்து பெரிய லெவல்ல போக மாட்டான், வளர மாட்டான், எந்த இடத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூலையிலேயே அடக்கிடுறாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி நல்லா இது கொண்டு வராங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஆர்டிசம் படிச்சவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது வந்து ஒரு பயப்படக்கூடிய வியாதி கிடையாது அப்படிங்கிறத நீங்களே. அதாவது ஆர்டிசம் அப்படிங்கும் போது அதுல என்னதுன்னா கம்யூனிகேஷன் இருக்காது, பேச்சு ஆற்றல் குறைபடும், அதுக்கப்புறம் அந்த சோஷியல் இன்டராக்ஷன் இருக்காது. மனிதன் வந்து ஒரு சோஷியல் பிறவி, மனிதன் வந்து ஹீஸ் அ சோஷியல் அனிமல் அப்படிம்பாங்க. அதாவது அவனுக்கு வந்து தாய் வேணும், தகப்பன் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், அப்பா வேணும், சித்தப்பா வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், ஸோ இப்படிப்பட்ட எல்லாரும் வேணும். ஆனால் இவங்க வந்து ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் கொஞ்சம் தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ஏதாவது ஒன்று வச்சு விளையாடுறது, தனியாக ஒரு இது பண்ணுறது இஷ்டம். அம்மாவை வந்து நிறைய குழந்தைகள் அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சி அணைச்சி, நீங்கள் சின்ன குழந்தைகளை பார்க்கலாம், ஒரு 10 மாதத்துலேருந்தே கட்டி பிடிப்பாங்க, வாயை வந்து நம்ம முகத்தில் வச்சு முத்தம் கொடுப்பாங்க, அது இன்ஸ்டிங்டிவாக பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா வாயை கொண்டு வந்து மேலே வைப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும், கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க, சிரிப்பாங்க, கண் பார்த்து சிரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டிசம் குழந்தைகளுக்கு இருக்காது. ஸோ கண்ணை பார்க்குறதுக்கே ஐ கான்டாக்ட் இருக்காது. இப்போ நானும் நீங்களும் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா நான் வந்து உங்களை கவனிக்கேன், நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறோங்கிறது ஐ கான்டாக்ட் தான் ஃபஸ்ட்டு. நான் எங்கேயோ பார்த்துட்டு உங்களை பார்த்து பேசினேன்னா அது வந்து நம்ம ரெண்டு பேரும் அந்த பேச்சில் ஈடுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து இந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும். ஆனாலும் தாய் தகப்பனின் இடைவிடாத முயற்சியால் அவங்கள வந்து மாற்றி கொண்டு வரலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய எக்ஸப்ஷனல் சில்ட்ரன், எக்ஸப்ஷனல் பீப்புள் இதில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது.